ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தெரியாது. அவங்க சென்னை பொறுத்தவரை ஜேம்ஸை கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக செக் நான் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, இது பெயிண்டே கிடையாது. அவருடைய பிட்டு பிரிமேண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, சண்டே வந்து சொன்னாங்க மெடிக்கல் கிடைக்கா, அது டேப்லெட் வரைக்கும் வந்து அதை கிடைக்கலாம், பிரெயினுக்குலாம் கிடையாது ஆசை அவங்க. அவனை ரெகுலராக ட்ரீட்மெண்ட் வர வச்சு அவனை இப்போ க்ளீன் பண்ணி அவங்க டென்த்து முடிச்சுட்டு வரவங்க வச்சுக்கலாம். கேன்சர் பண்ணுவோம், கேன்சர் வரைக்கும் நாங்கள் எதுவும் ஸ்டெப்பில் வேணும் இல்லை, ஆனால் பண்ணுறது தான் பிறகு எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது வேணாம். அதெல்லாம் நம்ம பேர் இந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க அப்பா அவங்க பயன்படுத்தி அந்த சேர்த்து வச்சு நாங்கள் பண்ணுறோம். இன்னும் பேக் போனால் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்மார்ட்னஸ் அந்த மாதிரி ஆகும் ஒரு பெரிய அளவு மாதிரி அது கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகிருக்கும், அதிகமாக இதுலாம் நிறைய கான்டெக்ட் கிடைக்கும், அதாவது ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி ஆகும் பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லா தெரியும். Yes.
முன்னாடி போடா முன்னாடி போடா Thank you.
நான் பேசுனதா புரிஞ்சுதா? கீழ வச்சிருக்கேன். Thank you.
ஃபைனல் டச்சில் எனக்கு முடிச்சு வீடியோ எடுத்துட்டுருக்கேன். சொல்லு ஏதாவது சொல்லு ஏண்டா முடிச்சு முடிச்சு அப்படியே முடிச்சு எங்கடா கட் ஆகுது எது கட்டு பேக் போனால் கட் ஆகிடும் பேக்கா ஓகே கேமரா அடிச்சு வச்சு சொல்லு சரி நானும் ஆயிரம் வச்சிருக்கேன் இப்ப என்னடா